இது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொழுக்கட்டை. என்னோடய பேர் மிஸ்ஸஸ் ரேவதி முரளி, எம்ஆர் ரேவதி. இதை நான் வெளியில் பூ மாவு என்ன பண்ணியிருக்கேன்னா அவல்ல வந்து வெள்ளை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் வேர்க்கடலை இது வந்து பொடிச்சிட்டு கலந்துட்டேன் வெளி மாவுக்கு. உள்ளே வந்து பீட்ரூட்டு, வாழைப்பழம், நட்ஸு, டேட்ஸு, ஹனி எல்லாம் சேர்த்து பூர்ணமாக சேர்ந்து ஸ்டஃப் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து வெறும் ஆரஞ்சு டிலைட், ஆரஞ்சு ஜூஸ், அதில் லெமன், கொஞ்சம் வந்து ஜிஞ்சர், கொஞ்சம் இது போட்டிருக்கேன், புதினா போட்டிருக்கேன், லைட்டாக பெப்பர் வந்து மேலே இந்த கிளைமேட்டுக்கோசம் போட்டிருக்கேன். இது வந்து நட்ஸு, இது வந்து அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு வித் எல்லாமே, கேரட், பீட்ரூட், சேலடு, பிளெயின் சேலடு, பட் ஈட்டபிள் கப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பர்கர் டைப்பு. எப்படி பண்ணியிருக்கேன்னா அவல் வந்து கிச்சடி மாதிரி பண்ணிட்டேன். நார்மல் வீட்டில் பண்ணுற கிச்சடி, மேக்ஸிமம் ராவா சாப்பிட்ற எல்லா வெஜிடபிள்ஸ், அதில் வந்து பச்சை மிளகாய், பெப்பரு எல்லாம் போட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து இப்போ இதையும் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமனில் மேலையும் கீழே வந்து இதை வச்சு அப்படியே வந்து சாப்பிட்ற மாதிரி. இதை நீங்கள் தனியாக சாப்பிட்லாம், இந்த பைட் அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை அதுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் வாண்ட் ஐ ஹாவ் நைஃப், இல்லை இந்த உள்ள ஃபில்லிங் வந்து இந்த இது வந்து பேட்டிஸ் மாதிரி பண்ணி உள்ளே வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஜென்ரலாக சாப்ஸிங்கிறது மேலே ஒரு சாலிட் இருக்கணும், ஒரு லிக்விட் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஹனி இதெல்லாம் போட்டுட்டு மேங்கோ வந்து பல்ப்பு வித் சுகர், கொஞ்சமாக வந்து மீதி இலக்கு அதெல்லாம் போட்டு அதில் வந்து டீப் பண்ணி எல்லாமே சேர்ந்து இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோடய ஐடியா என்னென்னா மில்லட்ஸ் நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட் டு டெல் த ஆர்கனைசர்ஸ், நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணல, நிறைய கற்றுக்கணும்னு தான் வரும். இது வந்து இயர் ஆஃப் மில்லட்டு, பட் இங்கே ஒரு மில்லட் வந்து ஒரே ஒரு மில்லட் தான் கம்பு தான் இருந்தது. ஐ பிளான்டு ஃபார் லாட் ஆஃப் மில்லட் ஐட்டம்ஸு, திணை வச்சு சார் சொன்ன மாதிரி நிறைய பண்ணியிருக்கலாம். நான் ஈவன் குல்ஃபி கூட நான் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருந்தேன், பட் நோ மில்லட்ஸ் அவைலபிள், இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இது வந்து இயர் ஆஃப் மில்லட்டு, கண்டிப்பாக ஒரு 4-5 மில்லட்டாக வச்சுருக்கலாம். ஏன்னா எங்களை மாதிரி இவங்களாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து தான் கற்றுக்குறோம். இப்போ சார் எத்தனை டீட்டெயில் சொன்னார் அதெல்லாம் கற்றுட்டு ஒரு எத்தனை பேர் எத்தனை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாமோ கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். நாங்களும் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டை விட்டு வெளியில் வரதே இந்த மாதிரி இதுக்கு தான். ஸோ இப்போ கூட மார்னிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு வே ஆஃப் இது லேர்னிங். யூடியூப்லாம் பார்க்குறத விட ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி எக்ஸ்பர்ட்லாம் எங்களால் மீட் பண்ணவே முடியாது. அப்போ சாரே சொன்னார் பிஸின்னு, எங்களுக்கோசம் ஓல்ட் டேஸ் ஸ்பெட் பண்ணலாம் பார்க்குறத விட ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி எக்ஸ்பர்ட்லாம் எங்களால் மீட் பண்ணவே முடியாது. அப்போ சாரே சொன்னார் பிஸின்னு, எங்களுக்கோசம் ஓல்ட் டேஸ் ஸ்பெட் பண்ணுறாரு. ஐ நோ த வேல்யூபிள் டைம் ஆஃப் தெம். அவங்க சொல்கிற ஒரு ஒரு இதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அன்ஃபார்ச்சுனேட் ரொம்ப என்னால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணேன் சார். கண்டிப்பாக மேம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட். நெக்ஸ்ட் டே இதில் வந்து நாங்கள் இதெல்லாமே நிறைவு பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துறோம். கங்க்ராட்ஸ் மேம், கங்க்ராட்ஸ். ஓகே மேம், அது வந்து உங்களோட முடிஞ்சு போகக்கூடாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக ரிட்டர்னில் நீங்கள் கொடுக்கலாம், கண்டிப்பாக. அண்ட் மோரார்லஸ் நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னேன், உங்களோட ப்ரெசன்டேஷன், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி குட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவன் நேம் முதற்கொண்டு எழுதிட்டு வந்து ப்ரிப்பேர்டாக அந்த மாதிரி பண்ணினது யாரும் இல்லை, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதுவுமே வந்து வெரைட்டிஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நைஸ் மேம், தேங்க்யூ. உங்களோட சஜஷன்ஸும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இல்லாமல் பார்த்துக்குறோம். சாரி. ஸோ சூப்பர், ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து எண்டிங் வரைக்குமே உங்கள் டிஷ்ஷஸ் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஒன்று ஒரு ஒரு வேரியேஷனை காமிக்குது. ஸோ ஒன்று ஸ்டீம், அதாவது கொழுக்கட்டைனா ஸ்டீம் பேஸில் இருக்கும், ஒன்று வாட்டர் பேஸ், ஒன்று சாலட், ஒன்று கிரில், அதாவது ஆக்சுவலி பர்கர்னா கிரில்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சாப்ஸு எந்த கண்ட்ரின்னு தெரியுமா? சாப்ஸி வந்து ஃப்ரம் சைனீஸ், அமெரிக்கன் சாப்ஸிங்கிறது இந்த டிஷ்ஷோட நேம், சரிங்களா? ஆமாம், இல்லை இல்லை, சாப்ஸினா என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ரைடு நூடுல்ஸை அடியில் பேஸாக வச்சுட்டு அதில் ஒயிட் கார்லிக் வெஜிடபிள் சாசஸை மேலே ஊற்றுவாங்க. இல்லைனா இது வந்து சைனீஸ் சாப்ஸி. அமெரிக்கன் சாப்ஸி என்ன பண்ணுவாங்கன்னா
பைனாப்பிள் ஆட் பண்ணுவாங்க. அதே வெஜிடபிள் பைனாப்பிள் ஆட் பண்ணிட்டு ஸ்வீட் கார்லிக் சாஸ் ரெடி பண்ணி அதில் மேலே போடுவாங்க. அதுதான் அமெரிக்கன் சாப்ஸி. ஸோ நீங்கள் அந்த சாப்ஸியோட கிரேவியை அழகாக யூ ஹேண்டில் இட் வெரி குட் நைஸ்லி. அதை ஒரு ஃப்ரூட்டில் பண்ணியிருக்கீங்க. ஈவன் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக என்னால் கூட யோசிக்க முடியாது, அவ்வளோ அழகாக யோசிச்சுருக்கீங்க. ஸோ ஐ லேர்ன்ட் டுடே ஃப்ரம் யூ. பல கிறுக்கல்கள் தான் இன்னைக்கு வந்து சரித்திரம் படைக்குது சார். கண்டிப்பாக உண்மை. பர்கர்னா ஓல்ட் வேர்ல்டுக்கு தெரியுது, நூடுல்ஸ்னா ஓல்ட் வேர்ல்டுக்கு தெரியுது. ஈவன் அது வந்து நாட் ஃபார் குட் ஃபார் ஹெல்த்துங்கிறதுக்கும் கூட எல்லாருமே இதை ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஏன் நம்ம இந்தியன் ஃபுட் வந்து எல்லாருமே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.